അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. അർമി നായകം സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം നമുക്ക് കട്ടുതന്ന അഴഹാന ഒളുക്ക മുറകളിൽ പുള്ളികൾക്ക് എപ്പടിപ്പെട്ട പേരുകളെ സൂട്ട വേണ്ടും എന്നതിനെ നമുക്ക് അഴഹാന മുറകളിൽ വിളക്കി തന്നിരിക്കാറുകൾ. ഹദീസ് ശരീഫിലെ അതിർക്കെന്ന് തനി പാഠമേ വന്നിരിക്കും. சில பேர்களுடைய பெயர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடிக்காததனால் மாற்றி அமைத்திருக்கிறார்கள். அதுபோல நாளைக்கு மறுமை நாளையில் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வருகிற பொழுது உங்களுடைய பெயரையும் உங்கள் தந்தையினுடைய பெயர் கூறி அழைக்கப்படும். அதனால் சும்மூபி அஸ்மாயில் அம்பியா நபிமார்களுடைய பெயரை நீங்கள் சூட்டுங்கள். அப்துல்லா அப்துர் ரஹ்மான் என்ற பெயரே அல்லாஹுக்கு மிகவும் பிரியமானது என்பதை நமக்கு விளக்கி தந்திருப்பார். அதனால்தான் சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சுமார் 8000 பேர்களுடைய வரலாறுகள் தான் கிதாபுகளிலே பெயர்கள் தான் வந்திருக்கும். அதில் பெரும்பாலும் சஹாபாக்களுடைய பெயர்களை பார்த்தால் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் அப்துல்லா அப்துர் ரஹ்மான் என்று தான் அதிகமாக இருக்கும். பதிர் சஹாபாக்களுடைய பெயர்களை சில மஜிலிசுகளில் படிப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம் அந்த 313 பேரில் அதிகமான பெயர்கள் யாருன்னா அப்துல் ரஹ்மான் அப்துல்லா என்று தான் இருக்கும். நம்ம ஆட்கள்கிட்ட சொன்னால் இது பழைய பேர், அவர் ஏற்று வீட்டில் அவர் அந்த பேர் வச்சுருக்காரு, அடுத்த வீட்டில் அந்த பேர் தான் வச்சுருக்கிறார் அப்படின்ட்டு சொல்வார்கள். ஆக சஹாபாக்களிடத்தில் இந்த நபிக்கு அல்லாஹ்வுக்கு பிரியமான பெயரை வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆவல் இருந்தது. உலகத்தில் இறைநேசர்களுடைய ஒரு தலைவராக வந்துவிதித்த குத்புல் அக்தா முஹியத்தின் அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லான் அவர்களுக்கு 49 பிள்ளைகள். அவர்களுடைய வரலாறை நான் ஆய்வு செய்தேன். அவருடைய பிள்ளைகளில் 22 பெண் குழந்தைகளும் 27 ஆண் குழந்தைகளும். அதில் அதிகமான பெயர்களுடைய பெயர்கள் எப்படி இருக்கும் என்றால் நபிமார்களுடைய பெயர்களும் அப்துல் ரசாக், அப்துல் வஹாப், அப்துல் ஃபத்தாஹ் என்ற அல்லாஹ்வுடைய திருநாமங்களோடு சேர்த்து தான் இருக்கும். அதிலும் குறிப்பாக அவர்கள் எப்படி இறைநேசத்தினுடைய உச்சத்தை தொட்டார்களோ அவர்களைப் போலவே 10 பேர்கள் இருந்தார்கள். அதில் ஒருவர் தான் அப்துல் ரசாக் என்ற உடைய மகனார். ஆக நபிமார்களுடைய பெயர்களும் நிறைய அவருடைய பிள்ளைகளுக்கு வைத்திருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறந்த ஆண் பிள்ளைகள் 3 பேர்கள் தங்காவிட்டாலும் அவர்களுக்கு இப்ராஹிம் என்று ஒரு பேர் வைத்தார்கள். ஒரு மகனுக்கு சொன்னார்கள், என்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய நினைவாக என் மகனுக்கு இப்ராஹிம் என்று பேர் வைக்கிறேன் என்று சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பணிக்கு ஒரு ஆளை அனுப்புறதாக இருந்தாலும் கூட, ஒரு ஜக்காத்தை வசூல் செய்வதற்காக வேண்டி ஒரு மனிதரை அனுப்புறதா இருந்தால் கூட அவர் கூப்பிட்டு பேர் என்ன என்று கேட்பாங்க. அந்த பேர் ஒரு நல்ல அர்த்தமுள்ளதாக இருந்தால் அனுப்புவார்கள். ஒரு மனிதரை பால் கறப்பதற்காக வேண்டி அழைத்தார்கள், அவருடைய பேரை கேட்டார்கள். அந்த பேர் முர்ரா, கசப்பு என்ற அர்த்தத்தை உள்ளதாக இருந்தது. நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான். இன்னொரு ஆளை கூப்பிட்டு கேட்டார்கள், அவருடைய பேர் ஒரு நல்ல அர்த்தத்துக்குரியதாக இருந்தது, நீ போய் பால்கற என்று சொன்னார். ஆக அந்த அளவிற்கு பேரில் கூட செல்லாலே செல்லும் அந்த பேரினுடைய தாக்கம் நம் வாழ்க்கையில ஏற்படுத்தும் என்பதை நமக்கு உணர்த்தி காட்டினார். புகாரி ஷரீஃபில் ஒரு ஹதீஸ் வருகிறது, சயீத் இப்னுல் முசையப் ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களுடைய மாணவர், சஹாபாக்களுடைய மகன், அவருடைய வாப்பா சஹாபி. அவங்க சொல்கிறாங்க, என்னுடைய பாட்டனார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து இருந்த பொழுது உங்களுடைய பேர் என்ன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்படி சொல்ல என்னுடைய பாட்டனார் என் பெயர் ஹிசின் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ரசூல்லா சொன்னாங்க, அந்த பேர் நல்லா இல்லை, ஹிசின் என்றால் கரடு முரணானது என்று அர்த்தம். அதனால் சஹில், லேசானது மென்மையானது என்ற அர்த்தத்துக்குரிய பேரை மாற்று அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவங்க இல்லை, எங்கள் அப்பா வச்ச பேர் நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு ஒரு சாதாரணமாக சொல்லிட்டாங்க. ஆனால் அந்த பேரை அவர் மாற்றாததுனால் எங்கள் குடும்பமே அதற்கு பிறகு ஒரு கரடு முரடான
ஒரு வன்முறைக்கு உள்ள குடும்பமாக மாறிவிட்டது. அந்த சகல் என்ற ஒரு மென்மையானது என்ற ரசூலை மாற்றி வைத்திருந்த வைத்ததை ஒரு வைக்க சொன்னதை மாற்றியிருந்தால் அந்த எங்கள் குடும்பம் ஒரு மென்மையான குடும்பமாக ஆயிருக்கும். ஆக அந்த தலைமுறையில் கூட அந்த பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு என்பதை நபியினுடைய ஹதீஸிலே நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு அறிஞரிடத்தில் ஒருவர் வந்து கேட்டார், எனக்கு பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்க வேண்டும், ஆனால் இது உலகத்தில் இதுவரைக்கும் யாருக்கும் அந்த மாதிரி பேர் வச்சிருக்கக்கூடாது, அப்படி ஒரு பேரை சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னு அந்த அறிஞர் சொன்னாங்க, இப்லீஸுன்னு பேர் வைங்க, சைத்தானுக்கு தான் உலகத்தில் வச்சு, யாருக்கு அந்த மாதிரி பேர் வைக்கப்படலை. இப்படி இன்றைக்கி சில பேர்கள், என்னுடைய நண்பர் சொன்ன ஒரு தகவல், அவருடைய ஒரு இடத்துல ரமலானிலே தராவியை தொழு வைக்கும் பொழுது ஒரு மனித ஒரு சிறுவ இது ஒரு சிறுவன் பணிவிடைக்காக வந்தான். அவரிடத்தில் அந்த நம்முடைய நண்பருடைய பேர் என்னப்பா அப்படின்னு கேட்டதுக்கு, என் பேர் சஜீர், உங்கள் அண்ணன் பேர் நஜீர், என்னப்பா இப்படி வச்சிருக்கீங்கள அப்படின்னு சொல்லி, இல்லை நாங்கள் அந்த அதே அடுக்கு தொடரில் இருப்பதற்காக வச்சிருக்கிறோம், அந்த பேர் நல்ல இல்லையாப்பா, அது நரகத்தினுடைய எரிபொருள் அல்லவா பேர். இப்படி சில பேர்கள் அண்ணன் தம்பிகளுக்கு வந்து ஒரே அடுக்கு தொடரில் இருக்கணும். இந்த கிரிக்கெட் பிளேயரில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஆளுடைய பேர் அதே மாதிரி மார்க் வாவ் ஸ்டீவ் வாவ் அப்படின்னு அவங்க வைப்பாங்க. ஒரே சகோதரர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே மாதிரியே இருக்கும். இந்த விளையாட்டு பிள்ளைகளில் நீங்கள் பார்க்கலாம் அதை மாதிரி நம்ம ஆட்கள் அடுக்கு தொடராக சஜீர் நஜீர். அது சஜீருங்கிறது என்னது, இந்த நஜீருங்கிறதுக்கு அடுக்கு தொடராக நஜீர் வச்சா தான் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்க வைக்க வைப்பது மூலமாக ஒரு அர்த்தத்தை பார்க்காம இந்த பார்க்கறதுக்கு ஒரு அடுக்கு தொடராக இருக்குதுன்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நரகத்திற்குரிய எரிபொருள் என்று வைக்கும் பொழுது ஒரு நரகவாசி என்ற அர்த்தத்தை குறிக்கிறது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். நம்முடைய பெயர்களில் வந்து அர்த்தத்தை கவனித்து அழகான பெயர்களை நாம் வைக்க வேண்டும். உமர் அலி அல்லானுடைய ஆட்சி காலத்தில் ஒரு மனிதர் அவங்கள்ட்ட வந்தார், வந்து இந்த மாதிரி என்னுடைய தகப்பன் வந்து எனக்கு வந்து, அதாவது ஒரு மனிதர் வந்து உமர் அலி அல்லான்ட்ட வந்து சொன்னார், என் பையன் என் சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை என்று சொன்னார். உடனே அவன் கூப்பிட்டு கேட்டாங்க, ஏன்பா உன் தகப்பனுக்கு சொல்ல நீ கேட்கறது இல்லை என்று கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், அந்த மகன் சொன்னார், ஹலீஃபா அவர்களே, ஒரு மகனுக்கு தகப்பன் செய்ய வேண்டிய கடமை எது இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாம், ஒரு மகனுக்கு தகப்பன் செய்ய வேண்டிய கடமை மூணு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று, நல்ல ஒரு குடும்பத்தில் திருமணம் முடித்து வைக்கணும். ரெண்டாவது, நல்ல பேர் வைக்கணும். குர்ஆனை கற்றுக் கொடுக்கணும். இந்த மூன்றும் ஒரு தகப்பன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க சொன்ன மகன் சொன்னார், என் தகப்பன் வந்து அவர் சொன்ன பேச்சு கேட்கலன்னு வந்து உங்கள்கிட்ட வந்து புகார் பண்ணுறாரு, ஆனால் அவருக்கு எம்எல்ஏ அவர் செய்ய வேண்டிய கடமை இந்த மூணையுமே அவர் எனக்கு செய்யலை. என்னை வந்து ஒரு அடிமை பெண்ணை, ஒரு அடிமை பெண்ணுக்கு என்னை கல்யாணம் முடித்து தந்திருக்கிறார், முடித்து வச்சிருக்கிறார். ஒரு சுதந்திரமான ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள ஒரு பெண்ணை பார்த்து என்னை முடித்து வைக்கல. ரெண்டாவது, அவர் எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா, ஜுவலா அப்படின்னு பேர் வச்சுருக்கார். ஜுவலான்னு சொன்னால் கூலி சம்பளம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி குர்ஆன்ல இருந்து ஒரு ஆயத்தை கூட எனக்கு அவர் கற்று தந்ததில்லை, கற்று கொடுக்க வைக்கல அப்படின்னு சொன்ன உடனே உமர் அலி அல்லான்னு சொன்னாங்க, அந்த பையனுக்கு நீ செய்ய வேண்டி எதையுமே நீ செய்யலை, அப்படி இருக்க நீ அவன் மீது புகார் பண்ண வந்திருக்கியான்னு சொல்லி முதல்ல உன்னையே தான் பிடிச்சி உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல் சஹாபாக்களுடைய வரலாறுல வரும், ஒரு மனிதர் சஹாபா உமர் அலி அல்லான் ஆட்சி காலத்தில் அதாவது ஜம்ரத்னு ஒரு சஹாபியுடைய பேரில் அந்த செய்தியை வரும், இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி எழுதுவாங்க. ஒரு சஹாபி பேர் ஜம்ரத், உமர் அலி அல்லான்னு கேட்டாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க, என் பேர் ஜம்ரத் அப்படின்னு சொன்னார். ஜம்ரத்துன்னு சொன்னாலே கங்குன்னு அர்த்தம், தீ கங்கு. உங்கள் வாப்பா பேர் என்னன்னு கேட்டாங்க, எங்கள் வாப்பா பேர் ஷிஹாப் அப்படின்னு சொன்னார். ஷிஹாப் என்றால் தீ பந்தன் அர்த்தம். அப்படியா, சரி, உங்கள் வாப்பா பேர் தீ பந்தம்,
உங்க ஊர் பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்க. எங்க ஊர் பேர் இல்லை இல்லை எங்க தெரு பேர் என்னன்னு கேட்டாங்க. தெரு பேர் வந்து ஹர்ரா அப்படின்னு சொன்னாங்க. உப்பம் அதாவது வெப்பம் உஷ்ணம் அர்த்தம். அந்த தெருல எந்த குடும்பம் ஃபுர்கா தீயால் கரிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அந்த குடும்பத்து பேர் அதில் என்ன விலாசம் அந்த வீட்டினுடைய விலாசம் ராத்துல் அலா நெருப்பு ஜிவாலையின் வீடு. அவர் சூழல உண்மையிலான்னு சொன்னாங்க. உன் பேரை கேட்டால் தீ கங்குங்கிற, உன் வாப்பா பேர் கேட்டால் தீ பந்தங்கிற, உன்னுடைய ஏரியாவை கேட்டால் வெப்பம் உஷ்ணம் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிற. அதில் என்ன குடும்பம் அப்படின்னு சொன்னால் புறக்கத்து தீயால் கரிக்கப்பட்டது இந்த அர்த்தத்தில் சொல்கிற. அந்த வீட்டு விலாசத்தை கேட்டால் ராத்துல் அலா நெருப்பு ஜிவாலையின் வீடுன்னு சொல்கிற. போய் பாரு அங்கே தீ பிடிச்சிருக்கும் பாரு. அதிரி அகலக்கு அவங்க குடும்பத்திலே பாரு அவங்க தீ பிடிச்சி எரிஞ்சிருப்பாங்கன்னு போய் பார்த்தா அந்த வீடு தீ பிடித்து விட்டது. ஆக அந்த பேர்கள் அந்த குடும்பத்துக்கு வைக்கக்கூடிய பேர்கள் அந்த வீட்டுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் கூட அந்த நம்முடைய வீட்டுக்கு ஒரு பேர் ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுல இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. தப்சீருல் பயானில் ஒரு செய்தி எழுதுவாங்க. உமர் அலிலான்னு ஒரு ஆள்கிட்ட கேட்டான், உங்கள் பேர் என்னன்னு கேட்டாங்க. என் பேர் லாலிம். வாப்பா பேர் சாரிக். சாரிக்கா லாலிம்னா அநியாயக்காரன் அர்த்தம், சாரிக்குனா திருடன் அர்த்தம். நீ அநியாயம் பண்ணிகிட்டு இருக்க, உன் தாப்பா திருட்டுத்தனம் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. ஆக அந்த பேர் வந்து நம்முடைய குணத்தையே மாற்றிவிடும் என்பதை சஹாபாக்களுடைய வரலாறுகளே நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக நம்முடைய வாழ்வில் பேர் இன்றைக்கி வைக்கக்கூடியவங்க எல்லாருக்கும் ஹசரத் நல்ல அர்த்தமுள்ள பேராக தாங்க என்று சொல்வதை விட புதுமையாக இருக்கணும், புதுசாக இருக்கணும் என்று பார்க்குறாங்க. சில பேர் பார்க்க வெறும் ஃபர்ஜானா அப்படின்னு வைக்கிறாங்க. ஃபர்ஜானா அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு மர்மஸ்தானங்கிற அர்த்தத்தை குறிக்கிறது. அதை பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஜானியா மிர்சா அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு சென்னை இதனாங்கன்னைக்கு வச்சுருக்குன்னு சொல்கிறோம். ஜானியா என்றாலே என்னது விபச்சாரின்னு அர்த்தம். ஆக அவர்களுக்கு அது புதுமையாக இருக்கணும். அப்படி தான் பார்க்குறாங்களே தவிர அதனுடைய அர்த்தம் என்னங்கிறது யாரும் பார்க்குறது இல்லை. கடைசியில் நாளைக்கு விபச்சாரியாக மாறிடக்கூடாது என்னங்க. இதன் மூலமாக அல்லாஹ்வுத்தால நம்மை பாதுகாப்பானாக. அண்ணல்லார் நமக்கு கற்றுத்தந்த அழகான பேர்களை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் சூட்டி அந்த அழகான பேர்களை கூறி அல்லாஹ் நாம் அந்த அழைக்கிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு பேராக அல்லாஹ் ஆக்குவானாக. தப்சீர்ல எழுதுவாங்க, ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பேர் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அரசன், பேரரசன், மன்னாதி மன்னன், மலிக், மாலிக்கில் முழு மன்னர், மாமன்னர் என்று பேர் வைப்பது அல்லாஹ்வுக்கு பிடிக்காது என்று சொன்னாங்க. ஒரு மனுஷன் என்ன செய்தானா ஆணவத்தில் அல்லான் என்று தனக்கு பேர் வச்சாங்க. அல்லாஹ் ஆணவத்தில் அதனுடைய எஃபெக்டில் அந்த ஆணவத்தில் தனக்கு அல்லான்னு பேர் வைத்ததுனால நான் தான் கடவுளுங்கிற மாதிரி அந்த அல்லாஹ் என்று பேர் வைத்தான். கடைசியில் அதனுடைய விபரீதம் என்ன ஆச்சுன்னா அவனுடைய வயத்தில் உள்ள குடல் எல்லாம் அப்படியே பஷ்பமாகி பிந்துவார வழியாக வந்து அப்படியே அவன் இறந்து போய்விட்டான் என்று தப்சீருல் பயானில் எழுதியிருப்பான். அல்லாஹ்வுக்கு பிடிக்காத பேர் மன்னன், மாமன்னன் என்று பேர் வைப்பது இப்படி பிடிக்காத ஒருத்தன் அல்லாஹ் என்று தனக்கு அல்லாஹ்வுடைய பேரை சர்வ வல்லமை படைத்த உள்ள அந்த பேரை ஒருத்தன் ஆணவத்தில் வைக்கும்போது அடுத்த நிமிடமே அவனுக்கு அல்லாஹ்வுத்தால தண்டனை கொடுத்தான். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அழகான பேர்களை உங்கள் பிள்ளைகளுக்கு சூட்டுங்கள். அல்லாஹ்வுடைய பிரியத்தை பெறுங்கள். நல்ல ஒரு பாக்கியத்தை அந்த பேரின் மூலமாக நீங்கள் பெறுங்கள். அல்லாஹ் அருள் செய்வானாக.